டுவெண்ட்டி எயிட் அண்ட் தேர்ட்டி ஜஸ்ட்டு டூ டபுள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நார்மலாக மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ஃபீல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இது மேட்டியில் இருக்கும் ஒரு வேஃல் ஃபினிஷிங்கில் இருக்கும் பிளெயின்னு நமக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் அதாவது இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஃபோர் டபுள் நைன் தான் ஃபோர் டபுள் நைன் கம்மிங் சாட்டர் அண்ட் சண்டே மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ மேலே இருக்க எல்லாமே மேலே இருக்க எல்லாமே வந்து பை டூ கெட் ஒன் ஃப்ரீ லினன்ல எல்லாருமே பண்ணுறாங்க ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நாம் ஒரு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம வந்து காலர் போன் வந்து நம்ம அடிஷனாக கொடுத்துருப்போம் இது வந்து நார்மல் ரெடிமேட்லாம் மோஸ்ட்லி வராது இந்த அச்சர்ச்சர் எல்லாமே வைக்கிறத ஒரு ப்ராண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பரவாயில் கிடைக்க கிடைக்காது அண்ட் எல்லாமே வந்து ஃபார்மல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அப்புறம் வெயிஸ்ட் அட்ஜஸ்டபிள் பேண்ட் இருக்குது சின்னோஸ் இருக்கும் லினன் இருக்கும் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் பிரதர் இப்போ இது வந்து செக்ஸு பிரதர் ஸ்ட்ரைப்ஸு பிரிண்ட்டு பாப்கார்ன் மெட்டீரியல்ஸு எல்லாமே இருக்கும் ஹாக்ஃபுட் செக்ஸ்னால் வேறு லெவலில் இருக்கும் அதெல்லாம்

அவங்களோட நியூ ஷாப் ஓப்பனிங் ஆஃபராக பை ஒன் கெட் ஒன் ஜஸ்ட் ஃபோர் இருந்து கொடுத்துருந்தாங்க எந்த மாதிரி ஷர்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுவுமே நான் சொன்னேன்னா இப்போ வந்து இது ஃபைவ் டபுள் நைன் ஓகேங்களா ஆனால் ஃபோர் டபுள் நைனுக்குலாம் ஸ்டார்டிங்கில் நல்லா குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருந்தாங்க பாருங்கள் நீங்கள் வந்திங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஜஸ்ட்டு பை ஒன் கெட் ஒன் எடுத்துலாம் கம்மிங் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கடை பற்றி சொன்னோன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கூகுளில் ஃபோர் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க செம்மா ரேட்டிங்கும் சும்மாவெல்லாம் அந்த ரேட்டிங் வாங்க முடியாது கஸ்டமர் ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனுவனாக இருக்கும் ஓகேங்களா யாருமே இது வரைக்கும் பேடாக ரிவ்யூ பேட் கம்ப்ளைண்ட் ஒன்று கூட கொடுத்ததே கிடையாது ஆன்லைன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இவங்களுக்கு வெப்சைட்டுமே இருக்குது ஆன்லைன் கூட சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க நம்ம எப்பவுமே பொய்யா ஒரு காசை வாங்கிட்டு பொய்யான ரிவ்யூவோ பொரிய பொய்யான வீடியோவாக நம்ம மேக் பண்ணவே மாட்டோம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நேரில் வந்து பார்த்துட்டு இவங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் நம்ம சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும்போது இவ்வளோ ஆகிடும் செகண்ட் டே வந்தீங்கன்னா அந்த ஆஃப் டேக்குள்ளே இவ்வளோ ஆகிடும் அப்புறம் கம்மியாக இருக்கும் அப்புறம் ப்ராடக்ட் நிறைய இருக்காது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்காது சீக்கிரமாக வந்து மொத்தமாக கிராப் பண்ணிக்குவாங்க கூப்பிட்டுலாம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் லாஸ்ட் வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்கேன் சூப்பர் ரெஸ்பான்ஸ் அதாவது இவங்கள சப்போர்ட்டால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன் ஃபர்ஸ்ட்டு ராமநாத ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரீட்டில் ஃபர்ஸ்ட் இருந்தது அங்கே ஒரு ஃபோர் மந்த் நல்ல நல்லா போயிட்டு இருந்தது அங்கேருந்து தியாகராய காலேஜ் பக்கத்தில் போனேன் அங்கே ஒரு ஒன் இயர் இப்போ இங்கே மாத்திருக்கேன்

இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு நான் வந்து இது வந்து தானே இதுல பை ஒன் இது டூ பிப்டி தானே வரும் இது குவாலிட்டி இருக்குமான்னா குவாலிட்டி இருக்கும் இல்லனா நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு பிரதர் நான் அப்படியே உடைச்சிருவோம் இங்க வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமானா முடியாது ஆனா எங்கிட்ட இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஷர்ட்ஸ் இருக்கு இந்த ஷர்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கைலாம் நான் வச்சுட்டு இருக்கேன் நீங்க வந்து கிராப் பண்ணிக்கலாம் அகைன் சொல்றேன் குவாலிட்டியில் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு எஃபெக்டாக இருக்குன்னா இன்னொரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் பை ஒன் கெட் ஒன் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் பிரதர் சாட்டர்டே மட்டும் தான் திரும்பவும் எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது ரீசன் சொல்லிடுறேன் நம்ம பல்கா இருந்த ப்ரொடக்ஷன் வந்து முடியுது இன்னும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷர்ட்ஸ் தான் இருக்கு ஷர்ட்ஸ் ஸோ அதை நம்ம கொடுக்கலாம் மண்டே வந்து அது இருக்குமான்னு நமக்கு தெரியாது ஸோ வர இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ஆஃபர் இருக்கும் மறக்காமல் பை பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வந்து வாங்க நம்பிக்கைமா ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்கும் கலெக்ஷன் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகவும் நிறைய கலெக்ஷன் செய்யணும் நான் நிறைய எடுக்க போறேன்ட்டீங்கன்னா சாட்டர்டே வந்துடுங்க அப்படியே இருந்தேன் சரி இப்போ நம்ம பார்த்துலாம் நான் தம்பி நம்ம ஆஃபர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபேப்ரிக்லாம் நம்ம வச்சுருக்கோம் நம்ம சொல்லிருக்கலாம் ஓகேவா நம்ம ஆஃபர் வச்சிருக்கோம் காட்டன் பாப்கார்ன் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ட்வில் ஃபேப்ரிக் வச்சிருக்கோம் காட்டன் வச்சிருக்கோம் பாப்கார்னும் இருக்குது இது ட்விலு இருக்கு இது இது வந்து சாட்டின் இருக்கும் ட்வில் இருக்குது அகேன் கார்பன் ஃபினிஷ் இது இருக்குது ஸோ ப்ரஷ்ட் காட்டன் இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீ கேட்டில் தம்பி இது என்ன லாட் ஐட்டமானு எல்லாம் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன் ஓனா ஃபேப்ரிக் எடுத்து பண்ணியிருக்கோம் இது நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த ஃபேப்ரிக்லாம் வந்து ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும் இப்போ லாஸ்ட் டைம் இந்த ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு போனாங்க இந்த டைம் இது இருக்கும் ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது அதுக்காக தான் நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் இருந்தாலும் இருக்காது அப்படின்னு சொல்கிற ரீசன் அதுதான் ஸோ இந்த ஃபேப்ரிக் இருக்குது இது வந்து பார்த்தீங்களா பிரதர் லோ குவாலிட்டியே கிடையவே கிடையாது அது ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர் சொல்லிடுறோம் இது இல்லாமல் என்னென்ன ஃபேப்ரிக் இருக்கும் அப்படின்னா டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு இதெல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து இது பாருங்கள் ஆக்ஸ்போர்டு இது வந்து காட்டன் டுவெல்லு ஃபேப்ரிக்கு இது வந்து பியூர் ஆக்ஸ்போர்டு ஆக்ஸ்போர்டு நான் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஆக்ஸ்ஃபோர்டு எப்படி பார்க்கணும்னு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இங்கே டாட் டாட்டாக இருக்கும் இதெல்லாம் ஆக்ஸ்போர்டு இந்த ஆக்ஸ்போர்டு நம்ம பை டூ கெட் ஒன்றில் கொடுத்துட்டு இருக்கோம் பை டூ கெட் ஒன்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது ஃபைவ் டபுள் நைன் ரெண்டு ஷர்ட் எடுத்தால் ஒரு ஷர்ட் ஃப்ரீ ஆக்ஸ்போர்ட் ஃபேப் இது இது இல்லாமல் இருக்கோம் இருக்காங்க அப்புறம் பார்த்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து நமக்கு கார்பன் ஃபினிஷ் சொன்னோம்ல கார்பன் ஃபினிஷ் இது இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டாக எல்லாமே இப்போ ஜூட் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல ஜூட் ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக்குமே வந்து ஆஃபர் தான் பை டூ ஒன் ஃப்ரீ இது மேலே இருக்கிற செக்ஷன் எல்லாமே பை டூ கெட் ஒன் ஃப்ரீ கீழே இருக்கிறது எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இது என்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ வேஃபல் அப்படின்னா பிரீத்தபிளாக இருக்கும் வின்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சம்மருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஃபோர் டபுள் நைன் தான் ஃபோர் டபுள் நைன் கமிங் அண்ட் சண்டே மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ மேலே இருக்க எல்லாமே மேலே இருக்க எல்லாமே வந்து பை டூ கெட் ஒன் ஃப்ரீ டூ பை டூ கெட் ஒன் ஃப்ரீ இது எல்லாமே இருக்குது இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து லாஸ்ட் டைம் ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருப்போம் ஸோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும் இது எல்லாமே டோட்டலாக ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாமே எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஒன் எல்லாமே பை ஒன் கெட் ஒன் இது வந்து ஃபோர் டபுள் நைன் தான் பிரதர் ஃபோர் டபுள் இதெல்லாம் கார்ட்ரே ஃபேப்ரிக் இதெல்லாமே இப்போ ட்ரெண்டாக போகிற கார்ட்ரே ஃபேப்ரிக் எல்லா ஃபேப்ரிக்குமே நமக்கு மிக்ஸ் ஆயிருக்கும் கார்ட்ரே ஃபேப்ரிக் டபுள் பாக்கெட்டு பாப்கார்னு லினன் எல்லாமே மிக்ஸில் இருக்கும் ஸோ ஆஃபர் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீமியம் செக்ஷனு ஸோ ப்ரீமியம் செக்ஷன் வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணோம்னா பிரதர் ப்ரீமியம் செக்ஷனில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து அக்சஸஸ்லாம் ஆட் பண்ணுவோம் இது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இது வந்து இம்போர்ட்டட் லைக்ரா ஃபேப்ரிக் இதுல வந்து பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடிமேடா இல்லாமல் எடுத்து நம்ம டையிங் பண்ணிருப்போம் தனியாகவே கிரே அண்ட் பிளாக் இருக்குல்ல அந்த கலர் நம்ம அப்படியே கொடுத்துருப்போம் இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கேத்த மாதிரியான மாதிரியான ஷைனிங் எடுத்திருப்போம் இந்த ஃபேபிரிக்கை பொறுத்ததான் இப்போ எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து குறைச்சிட்டு வருவாங்க ஒரு ஒரு டென் ருபீஸ் கம்மி ப்ராடக்ட் வந்து குறைக்கணும் பட் இங்க நாம பார்த்தோம்னா இன்கிரீஸ் பண்ணியிருப்போம் இதுவும் கிரீன் அண்ட் க்ரீனாக இருக்கும் லினில் என்ன வருது அப்படின்னா லினன்ல எல்லாருமே பண்ணுறாங்க ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நாம் ஒரு ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நம்ம வந்து போன் சொல்லுவோம் நம்ம காலர் போன் சொல்லிட்டு இந்த காலர் போன் வந்து நம்ம அடிஷனாக கொடுத்துருப்போம் இது வந்து நார்மல் ரெடிமேடெல்லாம் மோஸ்ட்லி வராது இந்த அக்சர்சல் எல்லாமே வைக்கிற ஒரு பிராண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பரவாயில் கிடைக்க கிடைக்காது ஆமாம் இது எல்லாமே நம்ம வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இது லினன் பிரிண்ட்டு ஸோ இது வந்து மேட்டி இதெல்லாமே நம்ம வந்து ஃபைவ் டபுள் எயின் அந்த ரேஞ்சுக்கு பண்ணியிருக்கோம் மேட்டியில் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே கார்ட்ரில் மேட்டி ஃபினிஷ் சொல்லுவோம் அது பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நார்மலாக செக் மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ஃபீல் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மேட்டியில் இருக்கும் ஒரு வேஃபில் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஏர் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இது நெட்டு இப்போ நெட்டுன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ போயிட்டுருக்கு இல்லையா இது இதெல்லாமே நம்ம வந்து இப்போ ஃபோர் டபுள் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் தான் கொடுத்துருக்கோம் சிங்கிள் இதெல்லாம் ஹனிகோம் பிரதர் ஹனிகம் ஹனிகோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிசைன்ஸு இதுவும் வந்து நமக்கு ஃபைவ் டபுள் நைன் அந்த ரேஞ்சில் பண்ணிகிட்டு இருக்கும் ஃபைவ் டபுள் நைன் ரேஞ்சில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் ஒரு ஃபேப்ரிக் இருக்கும் அப்புறம் இந்த ஃபேப்ரிக்ஸில் இருக்குது இதெல்லாமே வந்து நம்ம லாஸ்ட்டாக நல்லா போயிட்டுருந்து திரும்பவும் இந்த ஃபேப்ரிக் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஃபேப்ரிக் நல்லா போயிட்டுருக்கு இப்போ இதில் வந்து செக்ஸ் பிரதர் ஸ்ட்ரைப்ஸு அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட்டு பாப்கார்ன் மெட்டீரியல்ஸு எல்லாமே இருக்கும் ஆக்ஸ்ஃபோர்ட் சிக்ஸ்னால் வேற லெவலில் இருக்கும் இதெல்லாமே இது இது எல்லாமே ஆக்ஸ்போர்ட் லெவல்ஸு டாம் டாம் செக்ஸ்னு சொல்லுவோம் இது ஃபாஸ்ட் மூவிங்கு சூப்பராக இருக்கு சைஸ் வந்து எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் இருக்கிறது த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வந்து மினிமலாக இருக்கும் மினிமலாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப கேர் பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷர்ட் இருக்குது அப்படின்னா இந்த சைஸ் வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணிடுறேன் இது வந்து எம்மு பிரதர் இதுவும் எம்மு ஆனால் இது ரெண்டுக்கும் வந்து ஒன் இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கும் நமக்கு வந்து ஒன் இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கும் ரெண்டுமே எம் தான் ஹைட்டில் வந்து ஒன் இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம அங்கே பார்த்தா தெரியாது இங்கே பார்த்தா கிளியராக தெரியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே பிரெத்து பார்த்தாலுமே நமக்கு வந்து ஒன் இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் பிரதர் எப்படி அப்படின்னா இப்போ நான் வந்து என்னோடய பாடி டைப்புக்கு வந்து எம்மு வந்து தேர்ட்டி நைன் இருக்கும் ஆனால் எம் வந்து தேர்ட்டி எயிட் தான் நார்மலாக ஸோ அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒன் இன்ச் ஃப்ளெக்சிபிள் இருக்கும் தேர்ட்டி டூ சாரி தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டின்னு இருக்கிறது நம்ம தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஒன்று வச்சுருக்கோம் டிஃப்ரென்ஸ் எழுதுங்களா உங்களுக்கு கொஞ்சம் இதுவா பெருசாக இருக்கும் எதுக்காக ஃபிட்டு நான் சொல்கிறேன்னா பிரதர் ஒரு சிலர் வந்து ஒரு பிராண்ட் சின்னதாக இருக்குது அப்படின்பாங்க ஒரு சில பெருசாக இருக்குங்க ஒரு ஹைட் கம்மின்பாங்க நாம் ஒரு த்ரீ பிராண்ட் வச்சிருக்கேங்கிறது ஒன்று வந்து ஹைட் வந்து டுவெண்ட்டி செவன் இருக்கும் எம்ல இன்னொரு பிராண்ட் வந்து டுவெண்ட்டி எயிட் இருக்கும் ஒரு பிராண்டில் டுவெண்ட்டி நைன் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நான் ஷார்ட்டாக இருக்கேன் எனக்கு டுவெண்ட்டி செவனு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேவைப்பட்டு அவங்களுக்கான ப்ராண்டு நம்ம வச்சிருக்கோம் ஸோ இது வந்து சைஸ் அண்ட் ஃபிட்டு அப்புறம் இது பிளைனு நமக்கு த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டேஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் இதுலையுமே வந்து நம்ம ஒரு அஞ்சாறு ஃபேப்ரிக் லாஸ்ட்டாக த்ரீ இருந்தோம் இப்போ ஒரு ஃபேப்ரிக் வந்து இது புதுசாக எடுத்திருக்கோம் புதுசாக எடுத்திருக்கோம் நம்ம வந்து ஆக்ஸ்போர்ட் நமக்கு எப்பவுமே நல்லா போகும் ஆக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக்கு சூப்பராக போயிட்டே இருக்கும் அப்புறம் பாட்டிவேர் நமக்கு எப்பவுமே நல்லா போயிட்டு இருக்கும் லினன் நல்லா போயிட்டு இருக்கும் இப்போ லினன்லேயே வந்து ரெமின்னு ஒன்று எடுத்துன்றது அது வந்து சூப்பராக போயிடுச்சு கொஞ்சம்தான் இருக்கு ஆக்சுவலா இது வந்து லினன்ல நீங்க நீங்கள் பாத்துருக்க மாட்டீங்க லினன்ல ரெமி அப்படின்னு சொல்லுவோம் நாம இது விவிங்ல இது வந்து போயிடுச்சு இது கொஞ்சம்தான் இருக்கு ஆக்சுவலாக இது குடுக்கணும் நினைச்ச ஆஃபர்ல பட் முடியல எல்லாமே காலி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்பன் ஃபினிஷில் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கும் இதெல்லாமே வந்து கார்பன் ஃபினிஷ் சாஃப்டா இருக்கும் இது வந்து ட்வில் ஆனால் பார்த்தா ட்வில் மாதிரியே இருக்காது இது வந்து நேனோ வாஷிங் பண்ணியிருக்கோம் நேனோ வாஷிங் சொல்லுவோம் நம்ம இதை ஆனால் இது ட்வில் ஃபேப்ரிக் தான் ட்வில் வீவிங்கே தெரியாது அந்தளவுக்கு நேனோ வாஷ் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்பெசிஃபிக்காக பிளைனில் நம்ம வந்து கேர் பண்ணிட்டு இருக்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் டபுள் எயின் வரும் பிளைன் மட்டும் அகைன் வந்து உங்களுக்கு கலர்ஸ் எப்போ வந்தாலும் அவைலபிளாக இருக்கும் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ இது பிளைன் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸில் இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸில் இருக்கும் பை டூ கிட் பண்ண ஆஃபர் அது வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இது இருக்கும் எந்த ஃபேப்ரிக் எடுத்தாலுமே எது எடுத்தாலுமே இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா இன்னொருஸு இன்னர்ஸ் வந்து நம்ம இந்த ஃபேஸ்புக் பேண்ட் பண்ணுறோம் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் ப்ராண்டாக கேட்குறாங்கன்ட்டு அடிஷ்னல் ரெண்டு பிராண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இதுவும் வந்திருக்கு இதெல்லாமே வந்து நமக்கு ஷோரூம்லேருந்து டைரெக்டாக கொடுக்குறது ஃப்ரான்சீஸ்லேருந்து நம்ம வரது எதுவுமே காப்பி கிடையாது டர்ட்டு டீஷர்ட்டில் பிரதர் அப்படியே திரும்பவும் தான் ஃப்ராங்காக தான் சொல்லுவோம் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் டி ஷர்ட் வச்சிருந்தோம் இப்போ சைஸுக்கு டுவெண்ட்டி தான் இருக்குது

இது இருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் பிரத எம்ல வந்து ஷார்ட்ஸ் கம்மியாக இருக்குது எல்லில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் இருக்கு இந்த ஷார்ட்ஸ் இதுவுமே நம்ம பிராண்டு தான் லூப் நெட் ஃபேப்ரிக்கு இதுவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு டீ ஷர்ட் எடுத்தால் இந்த ஷார்ட்ஸை கூட ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஆமாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ஆக்சுவலாக இது ஒரு ஷார்ட்ஸே நம்ம டூ ஃபிஃப்டி செல் பண்ணிட்டு இருந்தோம் செல் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ரீசன் பிரதர் உடச்சிடுவோம் நம்ம ரீசன் வந்து நல்ல குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி ஃபேப்ரிக் எந்த இஷ்யூஸும் கிடையாது இதை விட அப்கிரேடாக நான் ஒரு ஷார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது அப்படியே ஷார்ட்ஸ் நம்ம அப்படியே அப்டேட் ஆயிருக்கு ஸோ எல்லாமே நம்ம பிராண்டில் பண்ண ஷார்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது இப்போ இதில் நாம் என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம்னா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் எடுத்து பண்ணியிருக்கோம் இம்போர்ட்டட் டென்சில் ஃபேப்ரிக்ஸ் தான் சொல்லுவோம் அது இதில் வந்து ஹைலைட் என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரீவியஸாக நம்ம பிராண்டில் வந்து இந்த ஸ்டிச் இருக்காது இது பேர் பார்கோட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க நமக்கு இங்கே தெரியுதான்னு தெரியல கேமராவில் இந்த ஸ்டிச் ஒன்று இருக்கும் இது பேண்ட்டில் மட்டும்தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்த மிஷின் மட்டுமே டூ லேக்ஸ் ருபீஸ் இந்த என்எஸ் எல்லாம் நம்ம டூ ஹண்ட்ரட் செல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டு இம்போர்டட் ஃபேப்ரிக் எடுக்கிறத ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது டூ ஃபிஃப்டி கொடுக்குறோம் நாமும் ரெடி பண்ணுறதால சிம்பிள் பிரதர் ஃபேப்ரிக்கு இம்போர்ட் ஆகி அதிகமான குவாலிட்டி போக போக கண்டிப்பாக நானுமே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்போம் ஏன்னா லோ குவாலிட்டி போகும்போது குறைக்கலாம் பட் நம்ம குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம் ஸோ என்எஸ் இருக்குது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல நம்ம ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ட்ராக்ஸ்மே பண்ணியிருக்கோம் ட்ராக்ஸ் வந்து ஃபோர் வே லைக்ரான்னு சொல்லுவாங்க நம்ம நான் எல்லாருமே சொல்லுவாங்க டூ வே ஃபோர் வேன்ட்டு இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒன் சைடு மட்டும் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா டூ வே இது வந்து நாலு பக்கமும் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா அது ஃபோர் வே இப்போ இதுலேயே வந்து என்எஸ் பார்த்துருப்போம் போகும் பேப்பர் கிளாத்ன்ட்டு இது வந்து லூதியானது ஃபேப்ரிக் எடுத்தோம் டைரக்டாக ஏன்னா அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க அங்கேருந்து எடுத்த ஃபேப்ரிக்கு என்எஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லைக்ரா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லைக்ரா எடுத்து டபுள் ஸ்டிச்சோடு கொண்டு வந்திருக்கோம் சேம் நான் சொன்ன மாதிரி பார்டாக் போட்டு வந்திருக்கு ஜிப் இஷ்யூஸ் எதுவுமே வராது ப்ரீமியம் குவாலிட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் நம்ம வந்து ஃபோர் ஹண்ட்ரடு கம்மி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் நார்மலாக பார்த்தா ஃபோர் ஹண்ட்ரட்ஸ் சிலர்லாம் அதிகம் அப்படின்னு நினைப்பாங்க பட் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஃபேப்ரிக் எடுத்து இதெல்லாம் பண்ணுறதால இது என்ன குவா ப்ரைஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் தம்பி ஜாகர்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு நம்ம போட்டிருந்தோம் ஒரு பீஸ் கூட இல்லை நம்ம கிட்ட வெறும் த்ரீ டேஸில் எல்லாமே கலையாயிடுச்சு ஸோ இது வந்து அதே என்எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு லைக்ரால ஜாகர்ஸ் லைக்ரால ஜாகர்ஸ் போட்டிருக்கோம் இது என்எஸ் ஃபேப்ரிக்ல என்எஸில் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் வந்து ட்ராக்ஸ் வந்துச்சு பார்த்துட்டு ஆன்லைனில் கூடிய சீக்கிரம் அப் அப்டேட் பண்ணுவோம் பட் ஆனால் இன்னொரு டூ வீக்ஸ் ஆகும் டூ வீக்ஸ் ஆகும் வெப்சைட்டில் நம்ம பண்ணுறதுக்கு பேண்ட்டில் லாஸ்ட் டைம் கொடுக்காத ஒரு ஆஃபர் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி இந்த சைஸ் மட்டும் டூ டபுள் கொடுக்க டூ டபுள் கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே வந்து ஹோல்சேலே த்ரீ ஃபிஃப்டி அபவ் தான் ஹோல்சேலே நார்மலாக ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு செல் பண்ணுறது வெறும் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ரீசன் இதுலேயே தெரிஞ்சிருக்கும் பெரிய சைஸ் எதுவுமே இல்லை எல்லாம் மூவ் ஆயிடுச்சு எனக்கு இந்த பிளேஸ் எனக்கு ஃப்ரீயாகணும் ஆமாம் இதே கலர்ஸ்லாம் எனக்கு ஒரு மூணு செட்டு இருக்குது மூணு செட்டு நாலு செட்டு இருக்குது ஆனால் இந்த சைஸ் தான் இருக்குது வேற சைஸ் கிடையாது டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி இது மட்டும் வந்து ஜஸ்ட் டூ டபுள்யூன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் பேண்ட் எல்லாமே வந்து ஃபார்மல்ஸ் இருக்குது நம்ம அப்புறம் வேஸ்ட் அட்ஜஸ்டபிள் பேண்ட் இருக்குது சினோஸ் இருக்கும் லினன் இருக்கும் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் இதுல எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும் பேண்ட் வந்து நம்ம சிக்ஸ் சிக்ஸ் டபுள் இருந்து நமக்கு பேண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஃபார்மல் ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து ட்ரிபிள் நைன் அந்த ட்ரிபிள் நைன் எதுவாக இருக்கும்னா லினன் ஃபேப்ரிக்காக இருக்கும் லோக்கோ லோ ரேஞ்சு இருக்காது இந்த மாதிரி லினன் ஃபேப்ரிக்ல இருக்கிற பேண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரிபிள் லைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் இது ஒரு ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்தாலே தெரியும் உள்ள ஃபுல் பைப்பிங்கோட பாக்கெட் வந்து திக்கான காடாக நார்மலாக பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும் அதெல்லாம் எல்லாமே திக் காடாக எடுத்து நம்ம ரெடி பண்ண ஃபேப்ரிக்ஸ் இது இதுதான் பிரதர் ஹையஸ்ட் ப்ரைஸ் ட்ரிபிள் ஹையெஸ்ட் ஹையஸ்ட் ப்ரைஸு ட்ரிபிள் இது தான் பிராண்டு இப்போ சிம்பிள் தான் பிரதர் ஃபேப்ரிக் யாருமே வந்து டேரெக்டாக ப்ராடக்ட் ரெடி பண்ண மாட்டாங்க ஃபேப்ரிக் மட்டும் தான் சேல் பண்ணுவாங்க அங்கேருந்து வாங்குறவங்க பீட்ரிங் விளாண்டு போனால் ஒரு ரேட்டு மிட் ரேஞ்ச் போனால் ஒரு ரேட்டு லோ ரேஞ்ச் போனால் ஒரு ரேட்டாக பிரிக்கிறாங்க ஆனால் ஃபேப்ரிக் ஒரே இடம் அந்த ஒரே இடத்துல ஃபேப்ரிக் எடுத்து சூஸ் பண்ணி பண்ணுறது தான் விஷயம் பிரதர் இந்த ஃபேப்ரிக் அங்கேருந்து வந்தது அப்படின்னு கிடையாது ஆனால் ஒரு ஃபேப்ரிக் ரெடி ஆகுதுன்னா எல்லா இடமும் போகும் எல்லா இடமும் போகும் அவங்க அதை சூஸ் பண்ணி ப்ரைசிங் பண்ணுவாங்க அதுதான் நம்மளுது எல்லாமே எல்லாமே கிடையாது ஒரு சிலதுலாம் அரவிந்த் மில் இருக்கு இல்லையா அரவிந்த் மில் ஃபேப்ரிக் ஏன்னா ஃபேப்ரிக் எடுத்து நாங்கள் கட் பண்ணுறது முன்னாடி பார்ப்போம் அப் அது வந்து அரவிந்த் மில் ஃபேப்ரிக் பேண்ட் வந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து நமக்கு ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிறது ஆமாம் அவைலபுளாக இருக்குது இதுவும் ஃப்ளெக்ஸி வைஸும் டுவெண்ட்டி எயிட் இருக்குது ஸோ இந்த ஃபார்மல் டுவெண்ட்டி எயிட் எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் கொடுக்குறேன் டுவெண்ட்டி எயிட் மட்டும் ஆமாம் ஏன்னா டுவெண்ட்டி எயிட் வந்து செட் எல்லாமே முடிஞ்சிச்சுக்கும் இதில் எதுவுமே கிடையாது டுவெண்ட்டி எயிட் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது எனக்கு பிளேஸ் இந்த பிளேஸ் நான் முடிச்சிடணும் ஸோ அதுக்காக இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அகைன் இது இந்த கார்கோலையும் ட்வெண்ட்டி எயிட் அண்ட் தேர்ட்டி ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் பிரதர் இதுவும் டூ டபுள்னு கொடுக்குறோம் ட்வெண்ட்டி எயிட் தேர்ட்டி பிரதர் நான் அதே நம்ம எல்லாமே எப்படி நம்ம ஓப்பாக சொல்லுவோம்ல ட்வெண்ட்டி எயிட் தேர்ட்டி மட்டும் இருக்குது அது அந்த ரேட் கொடுக்குறோம் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு இந்த கார்கோ இது எல்லாமே வந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் பிரைஸ் குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சிலர்லாம் எயிட் ஹண்ட்ரடா ஃபோர் ஹண்ட்ரட்லாம் ஜீன் நினைப்பாங்க பட் நமக்கு தெரியும் காட்டன் பை காட்டன் ஃபேப்ரிக் என்ன ரேட் இருக்கும் ஆர்எஃப்டி என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எப்டே வந்து நமக்கு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆயிரும் காட்டன் பை காட்டன் போகும்போது எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் ப்யூர் டெனிமா போனீங்கன்னா தௌசண்ட் அப்போ தான் கிடைக்கும் ப்யூர் டெனிம் ஃபேப்ரிக் இதுமாரி நிட்டாக இருந்தால் ஒரு ரேட் இருக்கும் சிங்கிள் காட்டன் பை காட்டனாக இருந்தால் ஒரு ரேட் இருக்கும் சிங்கிள் காட்டனாக இருந்தால் இதில் வந்து அடிஷ்னலாக சில்க் டெனிம் இருக்கும் அந்த ஃபேப்ரிக்கும் நம்மகிட்ட இருக்கும் ஏற்ற குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஜீன்ஸ் தம்பி ஜீன்ஸ் வந்து நம்ம ரெண்டு ப்ரைஸிங்கில் பண்ணியிருக்கோம் செவன் டபுள் நைன் டூ ட்ரிபிள் நைன் இந்த ரெண்டு ப்ரைஸிங்கில் இருக்கும் ஜீன்ஸ் வந்து இந்த சைஸ் பார்த்தீங்கன்றது இந்த ஒரு ரூ ஃபுல்லாக தேர்ட்டி டூ அடுத்த ரூ தேர்ட்டி ஃபோரு கலர் சாட்டமே வந்து நிறைய கலர்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக ஆர்எஃப்டி ப்ளஸ் ஆர்எஃப்டியில் காட்டன் பை காட்டன் சொல்லுவோம் இல்லையா அது கூட ஆர்எஃப்டி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம் இதெல்லாம் இது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாது பட் நம்ம வந்து அங்கே டேரக்டாக போயிட்டு பேசி நம்ம எடுத்துருக்கிறது இதெல்லாமே ஸோ கலர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் மூணு ஃபிட் இருக்கும் நமக்கு ஸ்லிம் ஃபிட் இருக்கும் ரெகுலர் ஃபிட் இருக்கும் அப்புறம் ஹைட்டாக வேணுங்களுக்கு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸில் நமக்கு பேண்ட் இருக்கும் இது எல்லாமே நமக்கு எயிட் ஹண்ட்ரடு அண்ட் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் இது எல்லாமே இருக்கும் பேக்கி பேண்ட்டுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும் ஹைட் அதிகமாக வேணும்னு கேட்டிருக்காங்க ஷார்ட்டாக இருக்குதுன்னு அதுக்காக ஹைட் அதிகமாக கொண்டு வந்திருக்கேன் என்னோடய ஹைட் பார்த்துக்கோங்க நான் ஷார்ட்டு ஆமாம் ஆமாம் ந நிறைய பேருக்கு வந்து ஹைட்டாக இருக்குது எங்கள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக கொஞ்சம் ஹைட் இது ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்குது ஹைட் இருக்கிற ஜீன்ஸுமே வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது இதெல்லாமே கலெக்ஷன்ஸ் பிரதர் டோன்ஸ்லேருந்து டுவெல் அந்த மாதிரியான ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே இருக்கும் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இருக்கும் இந்த இந்த இதெல்லாம் கொஞ்சம் ரேராக தான் பார்ப்போம் இதெல்லாமே எல்லாமே ஆர் எஃப்டி பிஸ்தாகிரி ஸோ இதுக்கு வந்து ஒயிட் வந்து சூப்பராக இருக்கும் ஒயிட் நிறைய பேர் அந்த ஒயிட் போடுறதுக்காகவே வெறும் பிளாக்கும் ப்ளூவும் போடுறவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க டிஷர்ட் வந்து லோ ரேஞ்ச் பண்ணுறதே இல்லை பிரதர் ஸ்டார்டிங்கே த்ரீ ஃபிஃப்டி தான் டிஷர்ட்ஸ் இப்போ நான் போட்டிருக்கேன்ல இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இது எப்படி இருக்குன்னா நீங்கள் ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி வாஷ் போகும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் எதுவுமே வந்து நான் ப்ரைஸ் சொல்லிட்டேன் ப்ரைஸ் சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் இது ப இதில் வந்து பயோ வாஷ் இருக்கும் ஸோ இம்போர்ட்டட் இருக்கும் எல்லாமே மிக்ஸாக இருக்கும் கலர் சார்ட் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பிரிண்ட் எல்லாமே ரப்பர் பிரிண்டில் இருக்கும் ப்ராண்டு நீங்கள் பாருங்கள் ஒரிஜினல் ஒரிஜினல் அதனால தான் நம்ம இந்த பேஸ் பண்ணுறோம் இது காப்பி பண்ணுறதா இருந்தால் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருவாங்க இது எல்லாமே ஒரிஜினல் நம்ம டேரெக்டாக ஃப்ரான்சைஸில் நம்ம இதெல்லாம் எப்படி ஃப்ரான்சைஸ் சைடு எடுக்கிறோமோ இன்னர்ஸு அதே மாதிரி இது ஃப்ரான்சைஸ் கைடுன்னு நம்ம டேரெக்டாக வாங்குறது ஆமாம் இது லோக்கலில் வந்து காப்பியே கிடையாது எதுவுமே ஸோ இந்த மாதிரி பிராண்டட் எல்லாமே நம்ம வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே இது வந்து எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் இருக்கும் அகைன் திரும்பவும் சொல்கிற மாதிரி நம்ம லோ ரேஞ்ச் பண்ணுறது கிடையாது நல்ல ப்ரீமியம் ஷர்ட் நீங்கள் வெளில சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கொடுத்து எடுக்கிற மாதிரி டி ஷர்ட்ஸை நம்ம த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு பண்ணிட்டு வீடியோட என்ட்ரி நம்ம வந்துட்டு கமிங் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வர சாட்டர்டே சண்டே மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலாக வந்தீங்கன்னா நார்மல் பிரைஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பை ஒன் கெட் ஒன் வாங்கிக்கோங்க உங்களுக்காக ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கேன் லாஸ்ட் டைம் வந்தவங்க நிறைய பேர் சொன்னீங்க சூப்பராக இருந்தது குவாலிட்டின்ட்டு ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் யாருக்காச்சும் ஓகேங்களா ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கும் வாங்க முடியாது நல்ல ப்ராடக்ட் வாங்கணுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி காலேஜ் பசங்கள் ஸ்கூல் பசங்க அவங்களுக்குலாம் ஷேர் விடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அதுக்கு அடுத்து ஓகே நான் சூப்பராக பண்ணுறிங்க வேறு லெவலில் பண்ணுங்கள் அடுத்தது பண்டிகை வருது நிறைய ஆஃபர்ஸ் கொடுங்க மக்களுக்கு கண்டிப்பாக இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ராடக்ட் வந்துட்டே இருக்கும் இதுக்கப்புறம் தீபாவளிக்கு வரைக்கும் நல்லா ஓகே ஸோ குட் குவாலிட்டி திருப்பி திருப்பி சொல்கிறேன் நல்லா குவாலிட்டியில் நல்ல ப்ரைஸில் உங்களால் சூப்பராக கிளாத் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே வந்துருங்க இங்கே வந்து ட்ரெஸ் வேர் பண்ணி பாருங்கள் இதுக்கடுத்து ஷார்ட்ஸ் போடுறேன் அதுவே நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு டீட்டெயில் ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன் இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ்